Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அந்த விட்டமின் இ கேப்சூலோட யூசஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் என்ன பிராண்ட் எடுத்துக்கேன்னா இவியான் 400. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே ஈஸியா நமக்கு கிடைக்கும். இவியான் 600 னு ஒன்னு இருக்கும். ஆனா அது வாங்காதீங்க. இவியான் 400 வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கு சூட்டபிள் ஆகும். அதனால தான் நான் இவியான் 400 வாங்கி இருக்கேன். இதோட ரேட் வந்து 10 கேப்சூல் இருக்கு 27 ரூபீஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்குது. அப்புறமா நம்ம ஏஜ் சீக்கிரமாகவே ஏஜ் ஆகிற மாதிரி சுருக்கம் மாதிரி நம்ம ஃபேஸில் வரதா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் ஆகுது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் இந்த விட்டமின் இ ஆயில். ஓகே, இதை எப்படிலாம் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்லாம் போகிறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு, அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இல்லை கடையில் உள்ளதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை டெய்லி நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்லாம் போயிடும். ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில், ஹாஃப் ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஹாஃப் ஸ்பூன் கோகனட் ஆயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை உங்களோட ஐப்ரோஸில் நீங்கள் டெய்லி நைட்டு தடவிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். ஈவன் ஸ்கின் டோன் வேணும்னா ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், அது கூட ஒரு கேப்சூல் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். இதை வந்து உங்களோட ஃபேஸில் டெய்லி அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்பூன் மில்க்கு, அது கூட ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் கோகனட் ஆயில், ஒரு கேப்சூல் விட்டமின் இ ஆயில், இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் எவ்ரி நைட் தூங்கும்போது உங்கள் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்ணு சுருக்கம் இருந்தாலும் சரி கருவளை இருந்தாலும் சரி சரியாயிரும். இதை எவ்ரிடே உங்களோட மேக்கப்பில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் ஏதாவது நீங்கள் போடுவீங்கன்னா அதில் கூட ஒரு கேப்சூல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற ஃபேஸ் க்ரீமுக்கு கூட ஒரு கேப்சூல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்படி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அட போங்கப்பா, நான் பேசிக்காகவே ஒரு சோம்பேறி, என்ன போய் எதையாவது கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஒரு டிப் வச்சுருக்கேன். இந்த விட்டமின் இ ஆயிலை வந்து நீங்கள்
ஃபேஸில் வீக்லி ஒன்ஸ் வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இந்த மெத்தடை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா விட்டமின் இ ஆயில் வந்து டைரெக்டாக நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.